கொடைக்கானலில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான நாய்கள் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்தி இணைப்பில் இருக்கிறார். கார்த்தி, தற்பொழுது அங்கு என்னென்ன வகையான நாய்கள் எல்லாம் கண்காட்சிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக, அதாவது கொடைக்கானலில் கோடை விழாவானது 60வது மலர் கண்காட்சியுடன் கடந்த 26ஆம் தேதி துவங்கியது. 5 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியில் கிட்டத்தட்ட 70,000-க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் மலர் கண்காட்சி முடிவடைந்தாலும் கோடை விழாவானது தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த கோடை விழாவின் முக்கிய நிகழ்வாக இருப்பதுதான் இந்த நாய்கள் கண்காட்சி. இந்த நாய்கள் கண்காட்சி இன்று காலை 11 மணி அளவிலிருந்து துவங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 வகையான நாய்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. வெளிநாடுகளை சேர்ந்த நாய்களும் கூட கொடைக்கானல் பிரெயின் பூங்காவில் இந்த நாய்கள் கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறது. பிட்புல், ஸ்பானிஷ் மவுண்டன், ராஜபாளையம், பீகல் உள்ளிட்ட பல்வேறு வகையிலான நாய்களும் இங்கு இருக்கிறது. 22வது நாய்கள் கண்காட்சியாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் சுற்றுலா பயணிகள் மட்டுமல்லாது பல்வேறு நாய்கள் வளர்ப்பாளர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். 4 பிரிவுகளில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டியில் நாய்கள் வெற்றி பெற்றால் இந்த நாய்களுக்கான பரிசுகளையும் கூட வழங்குவதற்காக கால்நடைத்துறை பராமரிப்புத்துறை தற்போது தயாராக இருக்கிறது. பல்வேறு பிரிவுகளிலும் கூட இந்த நாய்கள் கண்காட்சி நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.